தற்போது வந்துள்ளார் அண்மை செய்தி பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய ஏ அணியில் விதித் குஜராத்தி ஆட்டம் டிரா ஆயிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய ஏ அணியின் விதித் குஜராத்தி ஆட்டம் டிரா ஆகியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் பொதுப்பிரிவில் இந்திய ஏ அணியின் விதித் குஜராத்தி ஆட்டம் டிரா ஆனது. பிரேசில் வீரர் அலெக்சாண்டருக்கு எதிரான ஆட்டத்தை 48வது நகர்த்தலில் சமன் செய்துள்ளார் விதித் குஜராத்தி. செஸ் ஒலிம்பியாட் பொதுப்பிரிவில் இந்திய ஏ அணியின் விதித் குஜராத்தி ஆட்டம் டிரா ஆகியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் பொதுப்பிரிவில் இந்திய ஏ அணியின் விதித் குஜராத்தி ஆட்டம் டிரா ஆகியுள்ளது. பிரேசில் வீரர் அலெக்சாண்டருக்கு எதிரான ஆட்டத்தை 48வது நகர்த்தலில் சமன் செய்துள்ளார் விதித் குஜராத்தி. செஸ் ஒலிம்பியாட் பொதுப்பிரிவில் இந்திய ஏ அணியின் விதித் குஜராத்தி ஆட்டம் டிரா ஆனது. பிரேசில் வீரர் அலெக்சாண்டருக்கு எதிரான ஆட்டத்தை 48வது நகர்த்தலில் சமன் செய்துள்ளார் விதித் குஜராத்தி. செஸ் ஒலிம்பியாட் பொதுப்பிரிவில் இந்திய ஏ அணியின் விதித் குஜராத்தி ஆட்டம் டிராவில் முடிந்திருக்கிறது. பிரேசில் வீரர் அலெக்சாண்டருக்கு எதிரான ஆட்டத்தை 48வது நகர்த்தலில் சமன் செய்துள்ளார் விதித் குஜராத்தி. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செஸ் ஒலிம்பியாட் பொதுப்பிரிவில் இந்திய ஏ அணியின் விதித் குஜராத்தி ஆட்டம் டிராவில் முடிவடைந்திருக்கிறது. பிரேசில் வீரர் அலெக்சாண்டருக்கு எதிரான ஆட்டத்தை 48வது நகர்த்தலில் விதித் குஜராத்தி சமன் செய்துள்ளார். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம். ஓபன் பிரிவில் இந்திய சி அணி வீரர் அபிமன்யு வெற்றி பெற்றிருக்கிறார். பராகுவே வீரர் ரூபன் ரியை 37வது நகர்த்தலில் அவர் வீழ்த்தியிருக்கிறார். ஓபன் பிரிவில் இந்திய சி அணி வீரர் அபிமன்யு புரானிக் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பராகுவே வீரர் ரூபன் ரியை 37வது நகர்த்தலில் அபிமன்யு வீழ்த்தியிருக்கிறார். ஓபன் பிரிவில் இந்திய சி அணி வீரர் அபிமன்யு புரானிக் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.